Hi my dear lovely family members and friends, welcome back to my channel Aaha, Enna, Suvai. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்வதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். அதில் வந்து ஒரு கப் வந்து ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா அதே கப்பில் ஒரு கப் வந்து ஆட்டா கோதுமை மாவு எடுத்திருக்கோம். கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும் போது நல்லா சூப்பராக சாஃப்டாக வருங்க சப்பாத்தி. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகி மாவானில் நீங்கள் கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி பண்ணாலும் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக சாஃப்டாக வருங்க சப்பாத்தி. இப்போ வந்து நம்ம மேலேருந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு திருப்பி ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டுங்க. அதுக்கு உள்ளே வந்து நம்ம பாம்பே சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். கடை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. பாம்பே சட்னி வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணலாங்க. இது கடாயில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடுகு சேர்த்துருக்கோங்க. கடுகு எல்லாம் நல்லா வெடிட்டும். பருப்பு எல்லாம் நல்லா செவந்தி வரட்டுங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி துருவி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்புறமா 1 பச்சை மிளகாய் தாங்க. இது பெரிய பச்சை மிளகாய், ரொம்ப நீட்டாக இருக்குது, அதனால தான் ஒன்றே போட்டிருக்கேன் நானும். காரம் கூட ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சமையலே தெரியலன்னா கூட அந்த சூப்பராக பண்ணலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். தக்காளி ரொம்ப சாஃப்டாக கூடாதுங்க. கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போது க்ரன்ச்சி க்ரன்ச்சியாக இருந்து சூப்பராக இருக்கும். ஆனால் குக் ஆகணும். இப்போ இந்த ஸ்பூனோட வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்காங்க. அதுக்கு 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு எதுவுமே கட்டி இல்லாமல் நான் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது நம்ம இதோட வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா அதே கிண்ணோட நம்ம 1 ஃபுல் டம்ளர்னே வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம ஊற்றிருக்கோம். ஆனால் இன்னொரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி பிடிக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு 1:2 இல்லை 3 ஊற்றிக்கோங்க தண்ணி. அப்போ தான் வந்து நல்லா வந்துடும். இல்லைன்னா அப்படியே நீங்கள் ஊற்றின உடனே வந்து அப்படியே கட்டியாக ஒரு இது மாதிரி ஆகிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இருக்குங்க. இது வந்து நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுக்குங்க டைம். அவ்வளோதான், அதுக்குள்ளே வந்து நல்லா குக்காகி ரெடி ஆகிடும். இந்த வெங்காயம் வந்து நம்ம முன்னாடியே
குக் பண்ணியிருக்கும், ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கும், அதனால சீக்கிரமாகவே நம்மளே குக் ஆகும். கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்புறமா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடுங்க. அதனால் இப்படியேமா இறக்க வச்சிடலாங்க. இப்போ நம்ம மாவு எப்படிக்கும் செக் பண்ணிடலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தட்டி எடுத்துடலாங்க. இப்போ மேலேருந்து கொஞ்சம் நம்ம ஆயில் தடவிக்கலாங்க. தடவிட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு லேயர் லேயராக வரும் சப்பாத்தி. அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தவா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தவா வந்து சூடாகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி வந்து நம்ம அதில் போட்டுட்டு கொஞ்சம் வந்து மேலேருந்து எண்ணெய் தடவிடலாங்க. எப்போவுமே எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா உடனே வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி எவ்வளோ நேரமானாலும் அப்படியே சாஃப்டாக தான் இருக்குங்க. நம்ம திரும்ப திரும்ப போட்டுட்டு அவ்வளோதாங்க, சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பாம்பே சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்க லேயர்ஸ் எப்படி தெரியுது தனித்தனியாக. அவ்வளோதாங்க, வாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க ஜம்முன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட எல்லா வீடும் உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.